ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் எலும்பு குழம்பு. ஃபஸ்ட் டைமாக என்னுடைய சேனலை நீங்கள் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க குழம்பு எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். நம்ம மட்டன் எலும்பு குழம்பு இப்போ எப்படி பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு அதில் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரு கால் கிலோ இந்த மட்டன்லேயே எலும்பு, அதாவது நம்ம வாங்கி வைக்கும் போதே வந்து நீங்கள் வீட்டில் மட்டன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எலும்பு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இப்போங்க நான் மட்டன் வந்து ஒரு கிலோ வாங்கும் போது இருந்த எலும்பை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு கால் கிலோ இருக்கும். அப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க, கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு தனி மிளகாய்த்தூள், அப்புறமா தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் அதை முதல்ல அதை நல்லா பாயில் பண்ணணும். ஃபஸ்ட்டில் ஸ்டவ் ஆன் பண்ணுறதுனால குக்கரில் நல்லா நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த மட்டன் எலும்பு தூக்கி நம்ம உள்ளே போட்டுக்கணும். எலும்பு போட்டுட்டு அடுத்ததாக இந்த 2 ஸ்பூன் துவரம்பருப்பு கழுவி வச்சுருக்கேன்ல, அதையும் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணிக்கு எவ்வளோ ஊற்றினாலும் பரவாயில்ல, அது ரொம்ப ஊற்ற வேண்டாம். இந்த தண்ணியை நம்ம வந்து அது கூட ஆட் பண்ணிக்கோம், குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கோம். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க பாருங்க, எல்லாம் முங்குற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை மூடி வச்சு விசிலில் போட்டு, ஒரு விசில் வந்தோடனையும் ஸ்டவ்வை சிம் பண்ணி 15 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது மட்டன் வந்து குக்கரில் விசில் வந்துச்சு. கரெக்டாக என்னோடய இது எப்படின்னா, நான் விசில் வந்தோடனையும் நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக 15 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடுவேன். நீங்கள் உங்களுக்கு எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த போன் வந்து நல்லா பாயில் ஆகணும், மட்டன்கிறதுனால அந்த போன் எப்படி பாயில் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய குக்கரை பொறுத்து எவ்வளோ நிமிஷம் ஆஃப் பண்ணுங்கிறது அது உங்களுடைய கணக்காக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது சைட் பை சைடில் இன்னும் ஒரு இது பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் இப்போ பாத்திரத்தில் கத்திரிக்காய் வந்து, இதுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு தான் இதை நாங்கள் வைப்போம். பாருங்கள், ஒரு 3 கத்திரிக்காயை நல்லா நீள நீளமாக வெட்டி போடுறேன். அதே மாதிரி அது கூடவே ஒரே தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட ஒரு முருங்கைக்காயை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இந்த முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும், லைட்டாக அதுக்குள்ளே கொதிக்கும் போது நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதே நேரத்தில் சைடில் நம்ம வந்து இங்கே பாருங்கள், தேங்காய் வறு ஒரு 3 துண்டு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சின்ன சீரகம் எடுத்திருக்கேன். இந்த 3ஐயும் மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். இது நமக்கு வெந்துட்டு இருக்கும்போது இதை சைடில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் நல்லா மையை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம போட்ட எல்லா காயும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த டைமில் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கல் உப்பு, நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிது. 1 செகண்ட், இப்போ நம்ம வச்சு நம்ம குக்கரில் வச்ச டைமிங்கும் கரெக்ட் ஆகிட்டு, ஸோ இந்த ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஸ்டவ்வை சைட் பை சைடாக இப்போ நான் வந்து இந்த குழம்பு மிளகாய்த்தூள் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் எல்லாமே இருக்குது, அதாவது மிளகாய்த்தூளும் இருக்கும், தனியாத்தூளும் இருக்கும். மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன்னா, தனியாத்தூள் 1 ஸ்பூன் போடணும். நீங்கள் மற்றபடி தனியாக போட்டிங்கன்னா இது வந்து தேவையான அளவு, எனக்கு 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். ஸோ 2 ஸ்பூன் நான் எடுத்து குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். இந்த இதெல்லாம் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இதை ஆட் பண்ணணும்.
உங்களுக்கு தனி மிளகாய்த்தூள் தனியாக தான் தனியாத்தூள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள்னா ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது நம்மளுடைய ஆப்ஷன், நம்ம எப்படி எப்படி நம்ம போடுறோமோ அதுதான். இப்போது நம்ம குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, முருங்கைக்காய்லாம் நல்லா கால் நல்லா வெந்துச்சு. இப்போது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த தேங்காயை உள்ள திக் பண்ணலாம். போட்டுட்டு அந்த மிக்சியை நல்லா கழுவி அந்த தண்ணியையும் நம்ம உள்ள ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த எலும்பு குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கணும். தண்ணியாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். இது பாரு எலும்பு ரசம், அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாடலில் வைப்பாங்க. பட் இது எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மெத்தடு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு குழம்பு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு. இதுக்குள்ளே போட்டிருக்க அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காவே நமக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. பாருங்க கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்துச்சு. போட்ட தேங்காயும் பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு. அதாவது இந்த சோம்பு ஜீரகம்லாம் போட்டதுனால பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க மட்டன் நல்லா அவிஞ்சிருக்கு. அது கூட கொஞ்சம் நம்ம துவரம் பருப்பு சேர்த்தோம், அதுவும் நல்லா அவிஞ்சிச்சு. பாருங்க இந்த ஸ்டேஜில் இதை அதுக்குள்ளே ஆட் பண்ணிட வேண்டியது. ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அதையும் கழுவி அதுக்குள்ளே ஊற்றிடலாம். ஏன்னா இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கட்டும். இன்னும் கூட தண்ணி ஊற்றினா கூட தப்பு கிடையாது. இப்போ நம்ம போட்ட மட்டன் உள்ளே போயிட்டு அந்த எலும்பும் உள்ளே இருக்குது. இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும். ஏன்னா மட்டன் ஏற்கனவே நல்லா வந்துட்டு அந்த சூப்பை தான் நம்ம உள்ளே ஊற்றிருக்கோம். இது கொதிச்சுட்டு இருக்கும்போது சைடில் நம்ம தாளித்து உள்ளே ஊற்றிடலாம். ஆயில் நல்லா சூடானோடனே ஆயில் நல்லா இதாகிடுச்சு. அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வச்சுட்டு கடுகு வச்சோன்னே சின்ன வெங்காயத்தை சாம்பார் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ளே போடணும். அடுத்தது ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் அதை உள்ளே போட்டுக்கலாம். கடைசியாக கருவேப்பிலை. இந்த வெங்காயம் லைட்டாக டிஷ்ஷாக ரெடிஷாக மாறினோடனே தூக்கி இதுக்குள்ளே ஊற்றி குழம்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஒவ்வொருத்தரும் அந்த அதாவது மட்டன் குழம்பு அந்த மாதிரிலாம் செஞ்சால் கண்டிப்பாக இஞ்சி பூண்டு அப்படிலாம் போட்டு தான் பண்ணணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இதில் இஞ்சி பூண்டு அந்த மாதிரி எந்த ஒரு டேஸ்ட்டுக்குரியதுமே கிடையாது. பாருங்கள் பட்டை லவங்கம் எதுவுமே நாங்கள் போட மாட்டோம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. அதனால தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து ஊர் சைடில் தான் செய்வாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் சென்னையில் இருக்கேன். சென்னையில் உள்ளவங்க அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ட மாதிரி தெரியல. பட் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இருக்க அந்த கத்திரிக்காயும் அந்த முருங்கைக்காவுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தாளிச்சாச்சு. இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தூக்கி இதெல்லாம் ஊற்றிடலாம். சரி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு வந்து கொத்தமல்லி எல்லாம் அதெல்லாம் போடக்கூடாது. இந்த ஃப்ளேவரில் தான் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கிறத நீங்கள் செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதுங்க. அதே மாதிரி என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.